கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய நிகழ்வை தொடர்ந்து தற்பொழுது ராமராயர் மண்டக படுக்கில் தீர்த்தவாரியானது நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் மீது ஆட்டு தோளால் செய்யப்பட்ட துருத்தியை கொண்டு தற்பொழுது பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து வழிபாடு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இந்த தீர்த்தவாரி நிகழ்வை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு கோலாகலமாக நடைபெற்று வருது விவரங்கள்? உலக புதல் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாணம் மற்றும் சித்திரை திருவிழாவின் முக்கிய திருவிழாவான மதுரை மாவட்டம் அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள் விழா என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனுடைய அடிப்படையில் கடந்த 12ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவானது, அதே சமயம் நடந்து முடிந்த 19ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் மதுரை மாவட்டம் அழகர் கோயிலில் நிகழ்ச்சி என்பது தொடங்கப்பட்டது. 11:00 என்று தொடர்ந்து மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதர் 4 மாசி வீதிகளிலும் சுற்றி நேரடியாக பொதுமக்களுக்கு தரிசனம் கொடுத்து வந்தார். அதே போல இன்றைய புலலில் கள்ளழகர் மிக தெரியாத 6:00-3 மணிக்கு மதுரை வைகை ஆற்றில் அவர் எழுந்தருளினார். இதனை காண்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் மற்றும் அதே போல அனைத்து வெளிநாடுகளில் இருந்தும் கூட வருகை தந்து இந்நிகழ்ச்சி பார்வையிட்டனர். தற்சமயம் தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி அளவில் நடைபெற்று வருகிறது. ராமராயபுரம் மண்டபம், அதாவது வைகை ஆற்றில் இருந்து 100 மீட்டர் அருகாமையில் ராமராய மண்டபம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக விரதம் இருந்த பக்தர்கள் அனைவரும் ஆட்டுத்தோளினால் செய்யப்பட்ட அந்த பையில் தண்ணீரை நிரப்பி கொண்டு கள்ளழகர் மீது அந்த தண்ணீரை ஒருவர் மகிழ்ச்சியோடு யார் கள்ளழகர் மீது தண்ணீர் படுபவழி அடிப்பது என்ற ஒரு ஆரோக்கியமான போட்டியோடு தொடர்ந்து தண்ணீர் அடித்து செல்வாரு. இது ஒரு மிகப்பெரிய நேர்த்தி கடமை என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இதற்கு அடுத்தபடியாக இன்று மாலை பொழுது பல்வேறு மதுரையினுடைய முக்கிய மாநகர பகுதிகளுக்கு செல்கிறார். அதே போல அரசு துறை சார்ந்த அலுவலகங்களுக்கும் செல்கிறார். தொடர்ந்து எதிர்ச்சேவை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட இதுவரை மற்றும் 100,000-க்கும் மேற்பட்டோர் இந்த விழாவினை தொடர்ந்து கண்டு மகிழ்ந்திருக்கின்றனர். மதுரை மாநகர காவல்துறையினரை பொறுத்தவரை பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 7,500-க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இந்த விழாவானது தொடர்ந்து அமைதியான ஒரு முறையில் நடைபெறுகிறது. சிறிய 2 இளைஞர்களுக்கிடையேயான ஏற்பட்ட அந்த மோதல் என்பது உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. காவல்துறையினர் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.